ராமன் சீதா சீரியல் April 8 அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சீதா இருக்காங்களா அவங்கள எல்லாருமே வந்து பைத்தியம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீதா ரொம்ப கோபமாகி நேரமாக கிட்டே வந்துட்டு, இங்கே பாருங்கள் எதுக்கு நீ பைத்தியம்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா கேட்குறாங்க, இங்கே பாரு நான் ஒன்றும் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ராம் அங்கேருந்து வராரு. வந்துட்டு சீதாவை, இங்கே பாரு சீதா என்ன தைரியம் இருந்தால் சித்தியை வந்து எதிர்த்து பேசுவா அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இங்கே நடக்கிறது எல்லாமே நாடகம்தான், என்னை அவமானப்படுத்தணும் அப்படின்னு தான் உங்கள் சித்தி இந்த ரிசப்ஷனையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கிட்டேயும் அதுதான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காங்க, நான் பைத்தியம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராம் சொல்கிறாரு, இங்கே பாரு சீதா தேவையில்லாமல் சித்தி மேலே பழி போடாத, இங்கே பாரு நிறைய பேர் வந்திருக்காங்க, சரியாக அவமானப்படுத்தாத எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மகன் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுகிற மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ராம் வந்து ரொம்ப கோபமாக சீதாவை பார்த்து, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து மகாவை பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறமா மகாவை வந்து ரூமில் கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மகாவுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராம் வந்து செம்மையாக கோவப்படுறாரு. ரூமில் வந்து நம்ம சீதா ரொம்ப கோபமாகி உட்காந்துருக்காங்க. அந்த நேரை பார்த்து நம்ம ராம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எதுக்கு சித்தி மேலே தேவையில்லாமல் பழி போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நான் தேவையில்லாமல் பழி போட்டேன்னா எல்லோரும் முன்னாடியிலையும் என்னை பைத்தியம்னு சொல்லியிருக்காங்களே, அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க முடிஞ்சா இங்கே இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட நம்ம சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ நீங்கள் அப்படி வந்துட்டீங்களா பாஸ், சரி ஓகே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சீதா வந்து வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி சொல்கிறாரு, அம்மா இங்கேயும் போகாதீங்கம்மா, நீங்கள் போயிட்டா இந்த வீடே வீடாக இருக்காதுமா, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அந்த நேரம் பார்த்து யார் வராங்கன்னா நம்ம சத்யா வராரு. சத்யா வந்துட்டு நேராக நம்ம சீதாவை பார்த்து, இங்கே பாரு நீ தானே அந்த ராமோட ஒய்ஃபு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ சத்யா சொல்கிறாரு, இங்கே பாரு இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வர அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம், இதெல்லாம் ஒரு வீடா, இனி பைத்தியம்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு சத்யா சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னால் எனக்கு பல விஷயங்கள் ஆக வேண்டியது இருக்குது, முக்கியமாக நீ தான் இந்த வீட்டு மருமக, அந்த மகாவை அடக்கணும்னா உன்னால் மட்டும்தான் முடியும், என்கிட்ட மீரா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு மகா கேட்குறாங்க, நீங்கள் தான் மீராக்காவோட லவ்வரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சத்யா சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு மீராவை ரொம்ப பிடிக்கும், அந்த மகாவளை தான் நான் மீராவே பிரிஞ்சிட்டேன், இப்போ நீ மட்டும்தான் இருக்க, என்னால் உன்னோட உதவியால் மட்டும்தான் மீராவை வந்து என்னால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதோட நம்ம சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் அந்த பைத்தியக்கார குடும்பத்தோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு சத்யா சொல்கிறாரு, மீரா ரொம்ப பாவம், அவங்க அண்ணன் மேலே உள்ள பாசத்தினால அந்த வீட்டிலே இருக்கா, ஆனால் என்னால் அவன் கூட பேசவே முடியலை, நீ ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்காக மட்டும் வேணும்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், என்னைய தான் வந்து ராம் லவ் பண்ணாமல் போயிட்டார், ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நம்ம சீதா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, சீதா உனைய நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு. அதுக்கப்புறமா சீதா சொல்கிறாங்க, சரி சரி என் காதல் தான் ஜெயிக்கலை, உங்கள் காதலையாவது நான் சேர்த்து வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அப்கமிங் எபிசோடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.